அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிவிடெண்ட் ஈல்டை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம ஏற்கனவே டிவிடெண்டை பற்றிலாம் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அது டிவிடெண்ட் நியூஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸில் வந்து அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிவிடெண்ட் ஈல்டை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டிவிடெண்ட் ஈல்டு என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிவிடெண்ட் ஈல்டு என்பது ஒரு ஃபினான்சியல் ரேஷியோ ஆகும். நிறுவனங்கள் வந்து தங்கள் லாபத்தில் ஒரு பகுதியை ஈவுத்தொகையாக, அதாவது டிவிடெண்டாக வழங்கும். மீதமுள்ள பணத்தை வந்து ரிசர்வ் மற்றும் வணிகத்தில் மீண்டும் முதலீடு செய்ய தக்க வைத்துக் கொள்கின்றன. ஒரு கம்பெனியின் ஷேர் ஹோல்டர்களுக்கு ஈவுத்தொகை வழங்குகிறது. டிவிடெண்ட் ஆனது பேஸ் வேல்யூவை அடிப்படையாக வைத்து தான் டிவிடெண்ட் வந்து கொடுக்கப்படுகிறது. ஒரு கம்பெனி டிவிடெண்டை வருடத்திற்கு ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை, நான்கு முறை கூட கொடுக்கலாம். அது அந்த கம்பெனியின் பிசினஸை பொறுத்தது. அதை வந்து இன்டரிம் டிவிடெண்ட், இடைக்கால ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனல் டிவிடெண்டு, இறுதி ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் டிவிடெண்டு, ஸ்பெஷல் டிவிடெண்ட்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக வந்து கொடுக்கறது தான் ஸ்பெஷல் டிவிடெண்டு. சிறப்பு ஈவுத்தொகை என்ற ரீதியில் வந்து அவங்க டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. டிவிடெண்டை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய நினைப்பவர்கள் லாங் டேர்மில் முதலீடு செய்யும் போது இந்த டிவிடெண்ட் விஷயத்தையும் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். டிவிடெண்ட் கொடுக்கும் எல்லா கம்பெனிகளிலும் முதலீடு செய்ய முடியாது. அதனால் அதில் எந்த கம்பெனியில் முதலீடு செய்யலாம் என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த டிவிடெண்ட் ஈல்டை வைத்து முடிவு எடுக்கலாம். அதிக டிவிடெண்ட் ஈல்டு கம்பெனியை தேர்ந்தெடுக்கலாம் என்றாலும் தொடர்ந்து அதிக டிவிடெண்ட் தருமா என்பது கேள்விக்குறிதான். நல்ல டிவிடெண்ட் ஈல்டு என்பது எதை சொல்லலாம் என்று பார்க்கும்போது அதை குறிப்பிட்டு வந்து எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு தோராயமாக வந்து சொல்லலாம். அதாவது 0.25%லிருந்து 10% வரை டிவிடெண்ட் ஈல்டு தரும் கம்பெனிகளின் டிவிடெண்ட் ஈல்டை ஒரு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு என்று சொல்லலாம். 10%க்கு மேல் டிவிடெண்ட் ஈல்டு இருந்தால் தொடர்ந்து அதே டிவிடெண்ட் ஈல்டை தருமா என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். உதாரணமாக நம்ம வந்து இந்தியன் ஆயில் வந்து 10.3% டிவிடெண்ட் ஈல்டு வந்து தருகிறது. ஆனால் 2021 வந்து 4 தடவை டிவிடெண்ட் வந்து இவங்க தந்திருக்காங்க. 5 ரூபா, 1 ரூபா 50 பைசா, 3 ரூபா, 7 ரூபா 50 பைசா என்று 17 ரூபா வந்து 2021 டிவிடெண்ட் ஈல்டு தந்தது இந்தியன் ஆயில். அதே இது 2020 வந்து பார்த்தீங்கன்னா 4.25 ரூபா தான் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதே இது 2019 2.50 ரூபா தான் வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. இப்போ 2018 வந்து பார்த்தீங்கன்னா 27.75 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்க, ஒவ்வொரு வருடமும் வந்து தொடர்ந்து அதே டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது எல்லா கம்பெனிகளுக்குமே வந்து பொருந்தும். அது கூடும் குறையும், கூடும் குறையும், அதை வந்து நம்ம உறுதியாக வந்து எதையுமே சொல்ல முடியாது. அப்போ வந்து அந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து குறையும் கூடும், அந்த அவங்க டிவிடெண்ட் கொடுத்ததுக்கு தக்கபடி அந்த டிவிடெண்ட் ஈல்டு வந்து கூடும் குறையும். அதனால் வந்து இதனால தான் வந்து டிவிடெண்ட் ஈல்டை வந்து ஒரு இறுதி முடிவாக வந்து எடுக்கவே முடியாது. 10.3% என்பது ஒரு நிலையானது இல்லை. இந்தியன் ஆயில்னு இல்லை, எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த டிவிடெண்ட் அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் ஈல்டானது அதே டிவிடெண்ட் தான் எல்லா வருடத்துக்கும் இருக்கும்ங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு வருடம் மாறும், குறையும், கூடும், இது எல்லா கம்பெனிகளுக்குமே வந்து பொருந்தும். இதே இதை வந்து டாடா மோட்டார்ஸ், அதை வந்து எடுத்துக்கிறோம். டாடா மோட்டார்ஸ் வந்து டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? டாடா மோட்டார்ஸ் வந்து 0.0, அதாவது 0 டிவிடெண்டு தான். அவங்க டிவிடெண்டே கொடுக்கலைன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து எப்படி வரும்? வராது. அவங்க 2016 வந்து 20 பைசா, வெறும் 20 பைசா தான் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அதுவும் 2016. 2016 பிறகு டிவிடெண்டே அவங்க கொடுக்கவில்லை. இந்த டாடா மோட்டார்ஸில் இன்வெஸ்ட் செய்வதால் என்ன கிடைக்கும் பாருங்கள்.
டிவிடெண்ட் கொடுக்காத ஒரு நிறுவனம் டாடா மோட்டார்ஸ். அதுக்கடுத்தபடிய வந்து இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிறோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளவு தருகிறார்கள் என்று பார்த்தால் அவங்க வந்து 0.25% வந்து டிவிடெண்ட் ஈல்டு வந்து தர்றாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவிடெண்டு ஹிஸ்ட்ரிலாம் வந்து பார்க்கும்போது 2006 10 ரூபா, 2007 11 ரூபா, 2008 13 ரூபா, 2009 13 ரூபா, 2010 வந்து 7 ரூபா, 2016 வந்து 10 ரூபா 50 பைசா வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. 2019 2020லாம் வந்து வெறும் 6 ரூபா 50 பைசா தான் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. 2021 வந்து 7 ரூபா தான் டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள், இவங்க இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸே வந்து ஒரு தொடர்ந்து ஒரே தொகையெல்லாம் வந்து டிவிடெண்ட் கொடுக்கல. அப்புறம் அவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து அதுக்கு தகுந்தபடி கூடும் குறையும் எல்லாம் அப்படி தான் ஆகும். அப்போ டிவிடெண்ட் ஈல்டு என்பது 0.25% தான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இருக்குது தற்போது. இது போல் வந்து நிறைய உதாரணம் வந்து சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லா கம்பெனியையும் பற்றியும் நம்ம வந்து இது மாதிரி உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்கள், டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் வைத்து ஒரு கம்பெனியை வந்து நம்ம செலக்ட் செய்யக்கூடாது. அந்த கம்பெனி வந்து ஒரு வருடத்திற்கு ஃபினான்ஷியல் இயருக்கு நிதியாண்டுக்கு வந்து எவ்வளவு டிவிடெண்ட் அமௌண்ட்டு தந்துள்ளது என்பதை வைத்து கம்பெனியை வந்து செலக்ட் செய்வதுதான் சரியாக இருக்கும். டிவிடெண்ட் ஈல்டு என்பது நிலையாக இருக்காது, கூடும் குறையும். உதாரணமாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா நெஸ்லே இந்தியா. நெஸ்லே இந்தியா வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.16% தான், 1.16% தான். உங்கள் நெஸ்லே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2005 வந்து 18 ரூபா, 2008 வந்து 2 ரூபா 50 பைசா, 2016 வந்து 58 ரூபா 50 பைசா வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. 2017 வந்து 86 ரூபா, 2018 வந்து 113 ரூபா, 2019 வந்து 306 ரூபா, 2020 வந்து 197 ரூபா, 2021 வந்து 200 ரூபா, 2022 வந்து 90 ரூபா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2022 இன்னும் ஒரு 2 தடையாவது டிவிடெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தற்போது வந்து 90 ரூபா வரைக்கும் 2022 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்தியன் ஆயில், டாடா மோட்டார்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், நெஸ்லே இந்தியா இந்த 4 கம்பெனிகளின் டிவிடெண்ட் ஈல்டை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஒரு ஒரு கம்பெனியும் எவ்வளோ அமௌண்ட்டு டிவிடெண்டு ஆக தருகிறது என்பதையும் பார்த்தோம். இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா 10.3% டிவிடெண்ட் ஈல்டு தருகிறது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 0.25% தருகிறது. நெஸ்லே இந்தியா 1.16% தான் தருகிறது. டாடா மோட்டார்ஸ் 0, ஒரு டிவிடெண்டும் தரல. இதிலிருந்து டிவிடெண்ட் ஈல்டை வைத்து எந்த கம்பெனியை செலக்ட் செய்வீர்கள்? இந்தியன் ஆயில் தான். இந்தியன் டிவிடெண்ட் ஈல்டு குறைவாக இருந்தாலும் நெஸ்லே இந்தியா மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியன் ஆயிலை விட டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து அதிகமாக தருகிறது. எனவே இந்த கம்பெனிகளும் நல்ல கம்பெனிகள் தான். இங்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், டிவிடெண்ட் ஈல்டை விட டிவிடெண்ட் அமௌண்ட்டை பார்த்து செலக்ட் செய்யவும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படாது, சரியாகவும் இருக்கும். ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து குறைவாக இருக்கும், ஆனால் வந்து அவங்க டிவிடெண்ட் தருகிற அமௌண்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் சில கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறைவான விலை உள்ள கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்து 4-5% இருக்கும். 4-5% டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் அவங்களுடைய டிவிடெண்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசா, 4 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக இருக்கும், ஆனால் டிவிடெண்ட் அமௌண்ட்டு வந்து குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் இப்போ இந்த இப்போ நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பார்த்துக்கோங்க, 0.25% தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதே நேரத்தில் நெஸ்லே இந்தியா பாருங்கள், 1.16% தான் கொடுக்குறாங்க. அவங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட்டெலாம் வந்து 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்தியன் ஆயில பாருங்கள், 10.3% தான் கொடுக்குறாங்க. அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டுலாம் வந்து 10 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. இதனால் வந்து டிவிடெண்ட் ஈல்டு அதிகமாக தர்றதுனால அந்த கம்பெனி வந்து அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு தரும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அந்த கம்பெனி சும்மா குறைவாக தான் டிவிடெண்ட் ஈல்டு தரும்னு நினைக்கக்கூடாது. இதில் வந்து இது இந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம வந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டை பார்த்து பார்க்கணுங்கிறது என்னுடைய கருத்து. வந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டை பார்த்து இந்த டிவிடெண்ட் ஈல்டு விஷயத்தை வந்து தீர்மானிக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து எத்தனை பெர்சன்ட் டிவிடெண்ட் ஈல்டு தருதுன்னு நம்ம பார்க்குறத விட
அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னு கேட்டால் ஒரு சில கம்பெனிகள்லாம் வந்து 4%, 5%, 10% கூட கொடுப்பாங்க டிவிடெண்ட் ஈல்டு. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவிடெண்ட் அமௌண்ட் 50 பைசா, 1 ரூபா அப்படி இந்த மாதிரி சீப்பாக வந்து இருக்கும், ரொம்ப சீப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து குறைவான டிவிடெண்ட், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி குறைவான டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கும் சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அதோட டிவிடெண்ட் அமௌண்ட் 10 ரூபா, 15 ரூபா அப்படின்னு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து அதனால தான் வந்து டிவிடெண்ட் அமௌண்ட்டை வைத்து வந்து நம்ம வந்து தீர்மானம் செய்யணும்னு சொல்லுது. ஒரு கம்பெனி வந்து ஒரு கம்பெனி தரும் டிவிடெண்ட் ஆனது வருடத்திற்கு எவ்வளவு டிவிடெண்ட் ஈல்டை தந்தது என்பதை அறிந்து கொள்ளத்தான் இந்த டிவிடெண்ட் ஈல்டு பயன்படுகிறது. டிவிடெண்ட் ஈல்டே தராத டாடா மோட்டார்ஸ் போன்ற கம்பெனிகளை விட குறைந்த அளவாவது டிவிடெண்ட் தரும் கம்பெனிகள் வந்து எவ்வளவோ பெட்டர் என்பது தான் நம்மளுடைய சிந்தனை, என்னுடைய கருத்து. அதனால் வந்து நம்ம டிவிடெண்ட் ஈல்டு விஷயத்தில் வந்து ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் ஈல்டு தருதா தள்ளையா, டிவிடெண்ட் தருதா தள்ளையா என்பதை நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் வந்து நம்ம டிவிடெண்ட் ஈல்டை வைத்தே நம்ம தீர்மானம் செய்யக்கூடாது. ஒரு கம்பெனி வந்து 4% கொடுக்குதா, அப்போ வந்து இது இப்போ நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தருது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடைசியில் 4%ஐ பார்த்தீங்கன்னா கடைசியில் 50 பைசா கூட இருக்கும். சில கம்பெனிகள் வந்து குறைவாக டிவிடெண்ட் ஈல்டு தரும், அதிகமான அமௌண்ட்டு தருவாங்க. அதே நேரத்தில் அதிகமான டிவிடெண்ட் ஈல்டு வந்து கொடுப்போம், கடைசியில் குறைவான அமௌண்ட்டு வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அதனால் வந்து நம்ம டிவிடெண்ட் ஈல்டு விஷயத்தில் வந்து டிவிடெண்ட் ஈல்டை வைத்தே வந்து எதையும் மதிப்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த டிவிடெண்ட் ஈல்டு சம்மந்தமாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலை தந்திருக்கும் என்றால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலோசனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.